ஜாவா 350 2019 மாடல் இந்த வண்டி. 1 lakh அந்த 80,000 90,000 இந்த ரேஞ்சில் வந்து டியூக்கு கேட்குறவங்களுக்கு என்கிட்ட இப்போ வண்டி இருக்குது. இஎம்ஐக்கு ஒன்றும் பெரிய ப்ராசஸிங்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கடைக்கு வந்து வண்டி ஓகே அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்து உங்களுக்கு இஎம்ஐ ப்ராசஸிங்லாம் பண்ணி கொடுத்து பண்ணி டெலிவரி கொடுத்துருவோம் நாங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். யூஸ்டு பைக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சோழநாடு பைக்ஸ் அப்படின்ற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க, இவங்கள்ட்ட நிறைய ப்ரைஸ் வேரியண்ட்டில் ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாமே அவைலபிளில் இருக்குதுன்னு சொன்னாங்க. வாங்க, என்னென்ன ப்ரைஸ் வேரியண்ட்டில் இருக்குது, அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாம் எந்த மாதிரின்றது எல்லாமே ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலோடைய ஃபேஸ்புக் பேஜும் டெலிகிராம் பேஜும் நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், திருச்சி பட்டாபிராமத்திலேருந்து பேசுகிறோம். சோழநாடு பைக்ஸு திருச்சி நீங்கள் வந்துன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 kilometerல இருக்குது. ஜிஹெச் நீங்கள் வந்து ஜிஹெச்சுக்கு பக்கத்தில் வந்து பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் சோழநாடு பைக்ஸு நம்ம கடை பேர். நம்ம கடையில் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு வண்டிங்க எல்லாமே எல்லா வண்டியுமே வச்சுருக்குறோம். ஆர்சி 390 இருக்குது, அட்வென்ச்சர் 390 இருக்குது, R15 V3 இருக்குது, ஜாவா இருக்குது, டியூக் 200 இருக்குது, என்எஸ் 200 இருக்குது, காண்டினென்டல் ஜிடி 535 இருக்குது, இது இல்லாமல் MT15 இருக்குது. நம்மகிட்ட எல்லா வண்டியுமே இருக்குது. இப்போ ஒவ்வொரு வண்டியும் வந்து மாடல் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மினிமம் ப்ரைஸ் வந்து 80,000 இருந்து 2,75,000 வரலாம் நம்மக்கிட்ட பைக் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து திருச்சியிலேருந்து ஒரு 150-200 kilometer சரண்டிங் வரலாம் இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி தருவோம் நாங்கள். இஎம்ஐக்கு ஒன்றும் பெரிய ப்ராசஸிங்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கடைக்கு வந்து வண்டி ஓகே அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்து உங்களுக்கு இஎம்ஐ ப்ராசஸிங்லாம் பண்ணி கொடுத்து பண்ணி டெலிவரி கொடுத்துருவோம் நாங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா RC390, இந்த RC390 இப்போ நிறைய கஸ்டமர் வந்து என்கொயரி இருக்குது. RC200, RC390. இப்போ 200 வந்து நம்மள்ட்ட இருந்த வண்டியெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் வரும், நெக்ஸ்ட் வீக்கில் வரும் 200 எல்லாம். இப்போ 390 தான் எல்லாம் மூணு வண்டி வச்சுருக்கோம். 390 RC390 இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2016 மாடல் இது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 32,000 kilometer ஓடி இருக்குது இந்த வண்டி. வண்டி இன்ஜினு செல்ஃபு எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்கும். அவுட்லுக் எல்லாம் டயரு எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்கும். இந்த வண்டிக்கு வந்து நியூ இயர் ஆஃபராக வந்து மேக்ஸிமம் வந்து 10,000 வரலாம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கிறோம் நாங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா R15 version 3 2020 மாடலில். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 22,000 kilometer ஓடி இருக்குது. அந்த வண்டி அவுட்லுக்கு டயரு மற்றபடி எல்லாமே கண்டிஷன் பக்காவாக இருக்கும் அந்த வண்டியும். அந்த வண்டி நியூ இயர் ஆஃபராக வந்து ஒரு 8,000 வரலும் பண்ணி தரலான்ட்ருக்கோம் அந்த வண்டிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் 390 திருச்சியில் யார்ட்டையுமே கிடையாது, எங்கள் கடையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் திருச்சியில் நீங்கள் எங்கே போனீங்கன்னா அட்வென்ச்சர் 390 கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சீக்கிரம் யாரும் எடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கடையில் இந்த வண்டி இருக்குது. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிலோமீட்டர் வந்து 12,000 தான் ஓடி இருக்குது. 2020 மாடலு. இதுக்கு நியூ இயர் ஆஃபராக வந்து 10,000 வரலாம் லெஸ் பண்ணி பண்ணலான்னு இருக்கோம். நியூ இயர் ஆஃபருக்கு இது வந்து ஜாவா 350 2019 மாடல் இந்த வண்டி. வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் ஓனர் வண்டி தான் இது. வண்டி வந்து டயரு மற்றபடி அவுட்லுக்கு எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி. இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் கிலோமீட்டரே வந்து 16,000 ஓடி இருக்குது. இந்த வண்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஜாவா விரும்பி கேட்குறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரீசனபுளாக ப்ரைஸ் பண்ணி கொடுத்தோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரீசனபுளாக பண்ணி தரோம். இந்த வண்டிக்கு ஒரு 5,000 வரலாம், ஒரு 7,000 வரலாம். நியூ இயருக்கு ஆஃபராக வந்து நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரலான்னு இருக்கிறோம் நாங்கள் இந்த வண்டிக்கு. இது 2013 டியூக்கு 200 இது. இப்போ நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் டியூக்கு கேட்குறீங்க. லோ பட்ஜெட்டில் டியூக்கு வந்து இப்போ திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஆளுங்கள்ட்ட தான் இருக்குது, அது எல்லாத்திட்டையுமே இல்லை. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2013 இப்போ கடையில் இருக்குது. இன்னொரு வந்து 12 இருக்குது. 12 வந்து சர்வீஸில் இருக்குது. அது திங்க ஒரு 2 days அந்த வண்டி வந்துடும். அது 2 days அந்த வண்டி வந்துடும். இது வந்து பட்ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லோ பட்ஜெட் ரீசனபுளாக பட்ஜெட் தான் இது. 1 lakh அந்த 80,000 90,000 இந்த ரேஞ்சில் வந்து டியூக்கு கேட்குறவங்களுக்கு என்கிட்ட இப்போ வண்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ இயருக்காக இதுக்கு வந்து ஒரு 5,000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரலான்னு ஒரு பிளானில் வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NS 200 2019 மாடல் அது.
2019 வெறும் 18,000 kilometer தான் அந்த வண்டி ஓடி இருக்கு. அது அவுட்லுக்கு இன்ஜின் எல்லாமே பக்காவாக இருக்குது, ரெண்டு டயர் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஆஃபராக வந்து ஒரு 5,000 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் அந்த வண்டிக்கு. இந்த இப்போ இருக்க எல்லா வண்டிக்குமே இஎம்ஐ ஆஃபர் உண்டு. இஎம்ஐ ஆஃபர் நாங்கள் பண்ணி தருவோம், கம்பல்சரி இஎம்ஐ ஆஃபர் பண்ணி தருவோம் அந்த வண்டிங்க எல்லாத்தையும். இது வந்து RC390 2016 மாடலு. இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி, இன்ஜின் பக்கா கண்டிஷனில் இருக்குது, அவுட்லுக் பக்கா கண்டிஷனில் இருக்குது. குறை சொல்கிற அளவுக்கு இந்த வண்டியில் எதுவுமே கிடையாது, எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. இப்போ என்கிட்ட எல்லாம் 200 இருந்தது, 200 எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ 390 மட்டும் தான் இருக்குது. 390 கேட்குறவங்க 390 வேணும்னு தேடுற ஆளுங்க கம்பல்சரி இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நம்ம கடையில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது, என்னென்ன வண்டி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோமோ அவ்வளோவ்வளோ பண்ணி தருவோம். நாங்கள் இந்த வண்டிக்கு ஒரு 10,000 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். நியூ இயர் ஆஃபராக 2020 R&5 வெர்ஷன் 3 தண்டகிரே கலரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிலோமீட்டர் 11,000 சில்லரை தான் ஓடி இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியை வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸு இன்னும் எந்த ஒரு வேலையுமே கிடையாது, எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டி ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. அந்த வண்டி எல்லா அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 7,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் இருக்கும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு காண்டினென்டல் GT535. இப்போ திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எந்த ஒரு டீலர்ட்டுமே கிடையாது, எந்த ஒரு கன்சல்டிங்லேயும் இந்த வண்டியும் இல்லை. இந்த வண்டி இப்போ நம்மகிட்ட தான் வந்து இருக்குது. 2015 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின்லேருந்து அவுட்லுக்லேருந்து எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது. இது வந்து இந்த வண்டி வாங்குகிற ஆளுக்கு மேக்ஸிமம் வந்து 10,000 to 15,000 வரலாம் இந்த வண்டிக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். நான் நியூ இயர் ஆஃபராக 10,000 to 15,000 வரலாம் இந்த வண்டிக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். ஏன்னா இந்த வண்டி வந்து நிறையா பேர் தேடிட்டுருக்கிறீங்க ஒரு நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம கடைக்கு வந்திருக்குது இந்த வண்டி. நேற்று தான் நம்ம கடைக்கு வந்தது. இது நேற்றுக்கு வந்தது இன்றைக்கி வந்து நாங்கள் சேனலில் நாங்கள் இன்றைக்கி போட்டிருக்கிறோம். இந்த வண்டி வேணுன்றவங்க கொஞ்சம் சீக்கிரம் கால் பண்ணி, ஏன்னா என்கொயரி நிறையா இருக்குது. இந்த வண்டிக்கு நிறைய பேர் இந்த வண்டி கேட்குறாங்க. ஏன்னா இந்த வண்டி கிடைக்க முடியும் நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் வந்து யார் யாருக்கு இந்த வண்டி தேவைப்படுதோ இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 to 15,000 வரலாம் இந்த வண்டிக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். நாங்கள் இது வந்து NS200 2018 மாடலு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்க லோக்கல் நம்பர் தான் இது. இதுவும் பக்கா கண்டிஷனில் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்க வண்டி எல்லா வண்டியுமே இன்ஜின் வந்து 100% நாங்கள் வந்து கேரண்டி கொடுத்தா நாங்கள் வண்டி கொடுக்குறோம். நாங்கள் எல்லா வண்டியுமே இந்த வண்டி அந்த வண்டி கிடையாது, எல்லா வண்டியிலுமே இன்ஜின் வந்து 100% கேரண்டி கொடுப்போம். அதேமாதிரி அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னாக்க மேக்ஸிமம் 90% வந்து எங்கள்கிட்ட வந்து கிளியராக இருக்கும். ஒரு சில வண்டியில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும், அதை நான் ஓப்பனாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா நாங்கள் செகண்ட்ஸ் வண்டி தான் நாங்கள் சேல் பண்ணுறோம். ஃப்ரெஷ்ஷு புது வண்டி நாங்கள் சேல்ஸ் பண்ணல. செகண்ட்ஸ் வண்டின்றப்போ சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும், அது ஒரு சில வண்டிகளில் தான். ஆனால் மேக்ஸிமம் 90% எல்லா வண்டியுமே பக்காவாக கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணி தான் நாங்கள் வந்து நாங்கள் சேல் பண்ணுறது. நாங்கள் அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்டு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அதே நாங்கள் கிளியர் பண்ணி தான் உங்களுக்கு சேல் பண்ணுவோம். நாங்கள் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 7,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தரலான்ட்ருக்குறோம். நாங்கள் எல்லாமே நியூ இயர் ஆஃபர். நியூ இயர் கழிச்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்க நியூ இயர்லேருந்து ஒரு 5ஆம் தேதி ஒரு 10ஆம் தேதி வரலாம் இந்த ஆஃபர் வந்து நாங்கள் வச்சுருப்போம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆஃபர் இருக்காது. அதுக்கப்புறம் பொங்கல் வந்துடும், பொங்கலுக்கு வேறு ஒரு ஆஃபர் போடுவோம். இப்போ நியூ இயருக்காக வந்து 10ஆம் தேதி வரலாம், அதாவது January 10 வரலாம் இந்த ஆஃபர் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். நாங்கள் இப்போ நீங்கள் வந்து இப்போ எல்லா வண்டியுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது எல்லாமே நம்ம கடையில் இருக்க வண்டிங்க. இந்த கடையில் இல்லாமல் எங்ககிட்ட வந்து சர்வீஸில் இருக்க வண்டி வந்து டியூக்கு 2012 மாடல் டியூக் வச்சுருக்கிறேன். எம்டி 2020 மாடல் எம்டி பிளாக் கலர் இருக்குது. 2021 கிரே கலர் வந்து எம்டி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ எல்லாம் சர்வீஸில் இருக்குது. சர்வீஸ்னாக்க சும்மா வாட்டர் வாஷ் சில்லற வேலைக்கு சர்வீஸுக்காக நாங்கள் விட்ருக்கோம். அதெல்லாம் இன்றைக்கி ஈவினிங் வந்துடும். ஈவினிங் இப்போ வண்டி கடையில் நாங்கள் வந்து அது ஷோ காட்டில் உங்களுக்கு இப்போ ஈவினிங் அந்த வண்டியெல்லாம் வந்துடும். எம்டி கேட்குற ஆள், எம்டி தேடுற ஆளுங்க, டியூக்கு லோ பட்ஜெட் தேடுற ஆளுங்க, இது யாராக இருந்தாலும் சரி காண்டாக்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன வண்டி தேவைப்படுது, பேஷன் ப்ரோ, ஆக்டிவா, பர்க்மேனு, இது மாதிரி வந்து லேடிஸ் வண்டி வேணுமா, டியோ, எந்த வண்டி வேணாலும் கால் பண்ணுங்கள். எல்லா வண்டியுமே வந்து இப்போ நம்மகிட்ட இல்லைனாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உள்ள டீலருங்கள்கிட்ட அந்த காண்டாக்டில் வந்து நாங்கள் உங்களுக்கு வண்டி நாங்கள் எடுத்தும் கொடுப்போம். இது இல்லாமல் வண்டி யாரும் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் சரி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்ககிட்டே வந்து உங்கள் ஏரியாவுக்கே வந்து நாங்கள் வண்டியை நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் அதாவது வண்டி வாங்குறது மட்டும் விற்கிறது மட்டும் கிடையாது, வாங்குறதும் நாங்கள் வாங்குவோம். நாங்கள் அதனால் சேல்ஸ் பண்ணுறவங்களும் சரி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், வண்டி வேணுன்றவங்களும் சரி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கடையில் இருக்க இந்த ஐசிசி வண்டி மட்டும் கிடையாது, இது இல்லாமல் வேறு என்ன வண்டி உங்களுக்கு வேணும், வேறு ஏதாவது ஒரு எஃபிஜெட் உங்களுக்கு ஐடியாவில் இருக்கலாம், எஃபிஜெட் ஒரு ஐடியாவில் இருக்கலாம், ராயல் என்ஃபீல்டு ஒரு ஐடியா இருக்கலாம், எந்த வண்டியாக இருந்தாலும் சரி எங்களை கால் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாம் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி எங்ககிட்ட கையில் வண்டி இல்லைன்னா கூட வெளியிலேருந்து நாங்கள் எடுத்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். இது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா வண்டிக்குமே இஎம்ஐ பண்ணி தருவோம். நாங்கள் எங்கள் கடையில் இருக்க வண்டி மட்டும் கிடையாது, எல்லா வண்டிக்குமே நாங்கள் இஎம்ஐயும் பண்ணி தருவோம். நாங்கள்